தீராத நோய்களை தீர்க்கிறதுக்கு என்ன பரிகாரம் இருக்கு சார்? நவ பாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட அந்த சிலை மீது, அந்த விக்கிரகத்தின் மீது சந்தனத்தை வந்து அப்ளை பண்ணி, சந்தனத்தை வந்து அந்த விக்கிரகத்தின் மேல வச்சு, அதுக்கப்புறம் அந்த சிலையை வந்து வெடிய வரைக்கும் வந்து அந்த சாமியை வந்து நட சாத்துறாங்க. அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு முதல் பூஜை ஆகும் பொழுது, இப்போ வந்து 5 மணி ஆயிருது, அந்த 5 மணிக்கு வந்து முதல் பூஜை பண்ணதுக்கப்புறம் அந்த முருகனுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல எம் பெருமான் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் துணை நிற்கக்கூடிய, நம்பியவர்களை கைவிடாமல் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய ராஜயோகம் டிவி நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் உங்கள் சார்பாக கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கேன். நம்மளோட கேள்விக்கு வந்து தெளிவான விளக்கம் தர்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக ரெடியாக இருக்காரு. ஸோ அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்றுருவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தீராத நோய்கள் எல்லா வயதினருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு காலத்தில் நம்மளோட அப்பா காலத்தில் நான் பார்த்துருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 50 வயது 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் வந்து நோய்களே வரும். ஆனால் இப்போ சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே பிரச்சனை, எல்லாரும் கண்ணாடி போடுறாங்க, நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறோம். தீராத நோய்களை தீர்க்கறதுக்கு என்ன பரிகாரம் இருக்குது சார்? அதாவது தீராத நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எல்லா மனுஷாளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நோய் அப்படிங்கிறது தற்காலிக காலத்தில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான். அதாவது இந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த காலத்தில் வந்து மனுஷாளுக்கு நோய் அப்படிங்கிற விஷயம் சில நேரங்களில் சில காலங்களில் பீடிக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனுஷாளுக்கு முன்னாடி மனுஷால் சாப்பிடக்கூடிய அந்த உணவு பொருட்களிலேயே ஒரு சில மருந்து மாத்திரைகளை செலுத்தக்கூடிய சூழல் இருக்கிறதுனால நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளுக்கு நோய் இருக்குது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு உண்மையாக இருந்துகிட்ருக்குது. அந்த வகையில் இந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நோய் சம்மந்தப்பட்ட விஷயம் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பீடிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, அதற்கான வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய முறை நிறைய வழிபாடுகளை நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் இந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய பேர் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்ருக்கிறீங்க. கமெண்ட்ஸில் வந்து அதிகமாக கேட்குற கேள்விகளில் வந்து இந்த நோய் சம்மந்தப்பட்ட கேள்வி அதிக ஒரு அமைப்பாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக இருந்துகிட்ருக்குது. அந்த வகையில் இந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எவ்வளவு பரிகாரங்கள் அல்லது வழிபாடுகள் அல்லது ஒரு சில பிரார்த்தனைகள் அல்லது ஒரு சில விரத முறைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட, பொதுவாகவே நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எளிய பரிகாரம் அப்படிங்கிற, யதார்த்தமான பரிகாரம் அப்படிங்கிறது எல்லோராலும் எளிதாக பின்பற்றக்கூடிய பரிகாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முருகர் கோயில். அதாவது பழனிமலை முருகர் கோயிலில் வந்து காலை நேரத்தில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு சந்தனம் கொடுப்பாங்க. மிளகு என்று சொல்லக்கூடிய குறுமிளகு சைஸில் வந்து கொஞ்சம் சந்தனம் கொடுப்பாங்க. எத்தனை பேர் போனாலும் அத்தனை பேருக்கு கொஞ்சம் பிரித்து கொடுக்குற அளவுக்கு. இது வந்து எப்போ கிடைக்கும்? பழனி மலைக்கு வந்து அதிகாலை 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ளாக எல்லாம் வல்ல எம்பெருமான் அந்த கந்த பெருமானை தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா, தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த முதல் தரிசனத்தில் வந்து அந்த காலையில் போகிறவங்களுக்கு கண்டிப்பாகவே கொடுப்பாங்க அந்த சந்தனம். அதாவது மிளகு போல் இருக்கக்கூடிய, குறு மிளகு போல் இருக்கக்கூடிய அந்த சிறு சந்தனம் உங்களுடைய பெரும் நோய்க்கு தீர்வு தரக்கூடிய வல்லமையோடு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே பழனிமலை முருகப்பெருமானுக்கு முதல் நாள் இரவு அரஷகோலத்தோடு காட்சியளிக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் முதல் நாள் இரவு 9 அல்லது 9:30 மணிக்கு தரிசனம் கொடுத்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் அந்த முருகப்பெருமானுடைய அந்த விக்கிரகத்து மேலே அந்த சிலை மேலே, அதாவது நவ பாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட அந்த சிலை மீது, அந்த விக்கிரகத்தின் மீது சந்தனத்தை வந்து அப்ளை பண்ணி, சந்தனத்தை வந்து அந்த விக்கிரகத்தின் மேலே வச்சு, அதுக்கப்புறம் அந்த சிலையை வந்து வெடிய வரைக்கும் வந்து அந்த சாமியை வந்து நட சாத்துறாங்க. அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு முதல் பூஜை ஆகும் பொழுது, இப்போ வந்து 5 மணி ஆயிருது, அந்த 5 மணிக்கு வந்து முதல் பூஜை பண்ணதுக்கப்புறம் அந்த முருகனுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல எம் பெருமான் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் துணை நிற்கக்கூடிய, நம்பியவர்களை கைவிடாமல் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய அந்த தரிசனத்தை வந்து காலையில் பார்க்கும் பொழுது அந்த முருகப்பெருமானுடைய விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தனத்தை எல்லாம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு அந்த கிண்ணத்தில் வந்து எல்லோருக்கும், காலை நேரத்தில் முதல் தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லோருக்கும் ஓரளவு பிரித்து கொடுக்குறாங்க. எவ்வளவு கூட்டம் வருதோ அந்த கூட்டத்தை தகுந்த அந்த பக்தர்களுக்கு தகுந்த அளவுக்கு அந்த சந்தனத்தை பிரித்து கொடுப்பாங்க. அப்படி பிரித்து கொடுக்கும் பொழுது நமக்கு மிளகு அளவு சந்தனம் தான் கிடைக்கும். நவ பாஷாண சிலை மீது, முருகப்பெருமானுடைய விக்கிரகத்தின் மீது ஒரு இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தனத்தை வந்து அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம எடுத்து சாப்பிடும் பொழுது மூலிகைகளுக்கு மேலான மிகப்பெரிய முதன்மையான ஒரு மருத்துவ சக்தி, ஒரு மரு
மருத்துவ குணம் அந்த சந்தனத்துக்கு இருந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த சந்தனத்தை வெறும் வயிற்றில் விடிகாலையில் முதல் பூஜைக்கு முதல் தரிசனத்துக்கு நம்ம முருகப்பெருமானை கும்பிட்றோம் அப்படிங்கிறதுக்காக காலங்காத்தால் முதல் தரிசனத்துக்கு போகும்போது வேறு ஏதாவது வந்து டீ காபி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து எடுத்துக்காமல் வெறும் வயிற்றோடு அந்த கந்த பெருமானை தரிசித்து அங்கே கொடுக்கக்கூடிய அந்த குறுமிளகை வாங்கி வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உடலில் எவ்வளவு பெரிய வன்ம நோய் இருந்தால் கூட எவ்வளவுதான் தீராத நோய் ஆறாத ரணம் இருந்தால் கூட அந்த ரணம் வந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கண்டிப்பாக இந்த சிறு குறுமிளகு சந்தனம் கொடுக்குது. ஒன்று, உங்களுடைய நோய் வந்து உடம்பில் ரொம்ப கடுமையான ஒரு பெரு நோயாக இருந்ததுன்னு வைங்களே, சின்ன வயசுலேருந்து மிகப்பெரிய அதாவது வருஷக்கணக்காக நீண்ட வருடங்களாக நோய் இருந்தது, அந்த நோய் தீராது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் கூட இந்த சிறு குறுமிளகு சந்தனம் வந்து இந்த சந்தனத்தால் வந்து அந்த நோய் தீர்வு கிடைக்கும், அல்லது அந்த நோய் தீர்வதற்குண்டான வழி கிடைக்கும், அல்லது அந்த நோய் தீர்வதற்குண்டான மருத்துவ சம்பந்தப்பட்ட வழியாவது கிடைக்கும். எந்த மருத்துவரை சந்தித்தா எந்த மாதிரி மருந்துகள் எடுக்கும் பொழுது எந்த மாதிரி நிவர்த்தியாகுங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து கனவு கண்ட மாதிரி காண்பிக்கக்கூடிய சக்தியும் அந்த சந்தனத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதற்கப்புறம் அந்த சந்தனத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதற்கு முன்னாடி பெரிய பெரிய மருத்துவரை பெரிய பெரிய மருத்துவமனைகளை பார்த்து தீராத அந்த நிவர்த்தடைக்காத அந்த நோய் வந்து இந்த சந்தனம் சாப்பிட்டதுக்கப்புறம் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மருத்துவரை சந்திப்பதன் மூலமாக சாதாரண மருத்துவமனைக்கு செல்வதன் மூலமாக ஏதாவது ஒரு காரணத்தில் அந்த நோயில் வந்து முழுவதுமாக நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக வந்துட்டு இருக்குது. ஆக அண்ட நிழலே இல்லை, ஆதரிக்க யாருமே இல்லை, உலகத்தில் எத்தனையோ கோடி பேர் ஜனங்க இருந்துகிட்ருக்கிறாங்க, எனக்குன்னு ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு கவலைப்படுவீங்க இல்லையா. இந்த நோய் வரும்பொழுது இந்த உலகத்தில் வந்து எவ்வளவோ விஷயங்களை கல்வி என்ற விஷயம் கற்றுக் கொடுக்காத எவ்வளவோ விஷயங்களை ஒரு மனுஷனுக்கு துன்பம் வரும்பொழுது அல்லது நோய் வரும்பொழுது அல்லது பசி வரும்பொழுது நிச்சயமாக தெரியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த மாதிரி அந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பீடிக்கப்பட்டவங்க இந்த மாதிரியான ஒரு வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கந்த பெருமானை காலை நேரத்தில் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நோய் நிவர்த்தி ஆகும் அல்லது நோய் நிவர்த்திக்கான வழி நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது. விழி விதுங்கி நிற்கிற மனுஷ வாழ்க்கையில் நல்லதொரு வழி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் இந்த கந்த பெருமானுடைய காலை தரிசனம்ங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடடா, யாம் இருக்க பயமேனு சரவண பெருமான் சொன்னதை வந்து நீங்கள் நேரடியாக எடுத்து சொல்லிட்டீங்க மக்களுக்கு. ஸோ முருகர் வழிபாடு வந்து கண்டிப்பாக எல்லா தீராத நோய்க்கும் ஒரு தகுந்த வழியாக இருக்கும்ன்றதை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. ஸோ நேரத்தில் இன்றைக்கி நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் இதே மாதிரி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தை காட்டி அதை பற்றின தெளிவான விளக்கமும் தெரிஞ்சுக்கணும், சந்தேகங்களும் கேட்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான தெளிவான ஒரு வழி தான் சொல்ல போகிறேன். எஸ் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அண்ட் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்காக மட்டுமே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜயோகம் டிவியில் ஏராளமான நிகழ்ச்சிகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, 33 கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு.